சென்னை பறக்கும் ரயில் நிலையங்கள் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் பயணிகள் அவதிப்பட்டு வருவதை குறித்த ஓர் சிறப்பு பார்வை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிப்போருக்கு பறக்கும் ரயில் மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. தினமும் சுமார் 100,000 பேர் வரை பறக்கும் ரயில்களில் பயணம் செய்கின்றனர். வேலைக்கு செல்வோர் எளிதாகவும் குறிப்பிட்ட இடங்களுக்கு குறித்த நேரத்தில் செல்வதற்கும் இந்த ரயில்கள் வசதியாக உள்ளது. புறநகர்களில் இருந்து சென்னை நகருக்கு வந்து செல்வோர் பறக்கும் ரயிலால் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர். கடந்த 1997 கடற்கரை முதல் மயிலாப்பூர் வரை இயக்கப்பட்ட ரயில் சேவை பின்னர் வேளச்சேரி வரை நீட்டிக்கப்பட்டது. கடற்கரை வேளச்சேரி வழித்தடத்தில் கடற்கரை, துறைமுகம், பாக்டவுன், சிந்தாதிரிப்பேட்டை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, லைட் ஹவுஸ், திருமயிலை, மந்தவெளி, கிரீன்வே சாலை, கோட்டூர்புரம், கஸ்தூரிபா நகர், இந்திரா நகர், திருவான்மியூர், தரமணி, பெருங்குடி, வேளச்சேரி ஆகிய ரயில் நிலையங்கள் உள்ளன. இந்த பறக்கும் ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகள் மிகவும் மோசமாக உள்ளன. குடிநீர் வசதி இல்லாததால் பயணிகள் குடிக்க தண்ணீர் கிடைப்பதில்லை. சில இடங்களில் குடிநீர் வசதி செய்யப்பட்டிருந்தாலும் அவை முறையாக செயல்படுவது கிடையாது. கழிவறைகளும் போதுமானதாக இல்லை. சில ரயில் நிலையங்களில் கழிவறைகள் பூட்டி வைக்கப்பட்டு கிடக்கின்றன. ரயில் நிலையங்களில் இருந்த மின்விசிறிகள் காணாமல் போய் உள்ளன. இதனால் அன்றாட ரயிலில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக பெண்கள், முதியோர் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இது மக்களுக்கு வேண்டியது என்ன கரெக்டாக அதை பண்ணணும், அந்த எக்ஸலேட்டர் போடணும், படிக்கட்டு இடிக்கட்டு இது என்ன செய்யணும், அந்த எல்லாம் அங்கங்கே அசிங்கமாக எச்சரிக்கைச்சலாம் துப்பி வச்சுக்கிறாங்க, சுத்தம் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. தேவையில்லாத மறுபடியும் இருக்கிற தேர்த்திங்களே நோண்டி நோண்டி பண்ணிட்டு தான் இந்த இருக்கிற காம்பவுண்டுகளெல்லாம் பிச்சு போட்டு மறுபடியும் திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டு தான் ஏற்கனவே இருக்கிறதே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து மக்களுக்கு என்ன பிரயோஜனம், குடிக்கிறதுக்கு ஏதோ தண்ணி கிண்ணி வைக்கலாங்க. ஸ்டேஷனில் வந்து பொதுமக்கள் வந்து போகிறாங்க வராங்க, இந்த வெய்ய காலம் கோடை காலத்தில் ஏதோ ஒரு தண்ணியாவது ஒரு பானையில் ஏதோ தண்ணி கிண்ணி எதாவது வைக்கலாம், மக்களுக்கு அதெல்லாம் செய்ய மாட்டேன்றாங்க. கூரையெல்லாம் உடஞ்சிருக்குது, இன்னும் அதுக்கெல்லாம் நேரில் பத்தில் காற்று வசதி இல்லை, ஒரு ஃபேன் கூட கிடையாது. அதில் இருக்கிற ஃபேனுங்கள்லாம் பிடிங்கிட்டாங்களே தவிர இருந்தது ஏற்கனவே இருந்ததுலாம் போடும்போது இந்த ஸ்டேஷன் கட்டும்போது இந்த ஃபேனெல்லாம் கழட்டிட்டாங்க. அந்த ஃபேனுகள்லாம் போட்டால் கூட இந்த கோடை காலத்துக்கு மக்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். பொதுமக்கள் வந்து உட்காரக்குள்ள அவங்களுக்கு காற்று வசதி உள்ளே வந்து காற்றே வரமாட்டேங்குது. ரயில் நிலையங்களில் போதிய மின்விளக்கு வசதி இல்லாததால் இரவு நேரங்களில் அச்சத்துடன் பயணிகள் செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்ட எஸ்கலேட்டர்கள், லிப்ட் சில ரயில் நிலையங்களில் முறையாக இயங்குவது கிடையாது. சில பழுதடைந்து காட்சி பொருளாக இருந்து வருகிறது. ரயில் நிலைய பகுதிகளில் எச்சில் துப்பிய கரைகள், குப்பைகள் உள்ளன. காலமே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தான் இருக்குது. இப்படி பார்த்தாலும் நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக சரியான மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஒரு நிலையான ஒரு ஒர்க்கு கிடையாது, எதுவுமே இது பண்ணி இதுவாக இருந்து செய்ய மாட்டுறாங்க. எதுவுமே பார்த்திங்கன்னா இப்போது பப்ளிக் எல்லாம் வராங்க, அங்கேயே பார்க்க போது இங்கேயே துப்புறாங்க, இத்தனைக்கும் கழிவறை கட்டி வச்சுருக்காங்க, எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க, எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப வருஷமாக எஸ்கலேட்டரை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூல் படிக்க சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து அதுக்கு முன்னாடி நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக அதுக்கப்புறமா இது ஒர்க் ஆகாமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டிகேப்டு வரவங்க, நடக்க முடியாதவங்க, வயசானவங்க, அவங்களெல்லாம் ஸ்டெப் சரி நடக்க முடியுமா நீங்களே சொல்லுங்கள். இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் இந்நேரம் நல்லா இருந்திருக்கும். இதுவும் ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது. மேலே போய் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கூட சரியாக ஒர்க் பண்ணுறது கிடையாது. அந்த சுவிட்ச் போர்டு உடஞ்சிருக்கு, தெரியாமல் கூட நம்ம யாரும் கை வச்சுருந்தாலும் அது யாரும் ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் சரியாக கவனிக்க மாட்டுறாங்க. மேலே இத்தனைக்கும் போய் பாருங்களேன், இப்போ ரீசெண்டாக அந்த புயல் வந்ததுனால அந்த மேலே ஃபுல்லாக அந்த ஷீட்டு எல்லாமே பறந்து போச்சு. இப்போ அதில் அடிக்கிற வெயிலே இப்போ உள்ள வரைக்கும் தாங்க முடியல, அவ்வளோ அனலாக இருக்குது, ஒரு இதுவாக இருக்குது. இப்போ மழை பெஞ்சால் கூட ஒதுங்க இடம் இருக்குது அது மேலே. அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது இங்கே யாரும் இது பண்ணி. இது மூலயமா நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க, ஸ்டேஷன் இந்த மாதிரி சரியாக இல்லை, சரியாக க்ளீனிங் ஒர்க்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தால் இவங்க யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இது மூலயமா ஒரு நல்ல, இப்போ நான் இங்கே எடுக்கிற வீடியோ மூலயமா ஒரு நல்ல பலன் கிடைக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. சீரழித்து கிடக்கும் பறக்கும் ரயில் நிலையங்களை மேம்படுத்த, சீரமைக்க ரயில்வே துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகளின் கோரிக்கை உள்ளது.